ஆசிபாவினுடைய அந்த படுகொலையை இந்த காவி பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கிறோங்க. ஒருத்தன் இந்த அருண் ஜேட்லி என்ற ஒரு அமைச்சர் பேசுறான், என்ன பேசுறான், ஒரு சின்ன ஒரு குழந்தை கொலைக்காக நீங்க இதை பெரிய பிரச்சனையாக்குனீங்கன்னா சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் போய்விடும் என்று சொல்கின்றானே, மனுஷ ஜென்மமாயுவன் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏண்டா உன்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு குழந்தை படுகொலை செய்யப்பட்டால் இந்த அருண்ஜேட்லியினுடைய பொண்டாட்டியை ஒருத்தன் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு இது போன்று 8 நாள் கோயில் கருவறைக்குள்ள அடைத்து வைத்து படுகொலை செய்திருந்தால் அப்ப நீ சொல்லுவானா, இந்த அருண்ஜேட்லி சொல்லுவானா சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் போயிடும் நீ சொல்லுவியா? இது போன்று பிஜேபி அயோக்கியர்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொலை அரங்கேறி இருந்தால் இவர்கள் வாய் திறந்து பேசுவார்களா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.